Happy wedding day, Amma. Appa? Appa, happy wedding day, Amma. Seri cake. Thank you, baby. Cake open panuma? Meduva. Appa tu kuda appa open panuma. அப்பாக்கு சர்ப்ரைஸ் நம்மா இது யாருல இருந்து சர்ப்ரைஸ் கொடுத்தா நீயும் நானும் தானே ஆர்னோ வந்து எங்களுக்காக பண்ணணும்னு நினச்சிட்டு நான் தான் ஆர்னோக்காக வாங்கி கொடுத்தேன் இந்த கேக்கு. நல்ல பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவரில் வந்து வாங்கியிருந்தேன், ரொம்ப நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஆர்னோக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா இந்த ஆர்னோ வந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தா, நீ வரலன்னா இப்போ கேக் கட் பண்ணிடும் அப்படின்னு சொன்னோன்னு ஸ்பீடாக ஓடி வந்துட்டாவே. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கேக் கட் பண்ணோம். நல்லா கேக் எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருந்து, இது வந்து மாஞ்சினிஸில் அங்கே உள்ளதில் உள்ளது. இங்கே வந்து கேக் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலாக நல்லாவே இருக்கும். ஸோ அந்த கேக்கு தான் வாங்கினோம். வாங்கி சாப்பிட்டாச்சு. ரொம்ப எனக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்து, அதே மாதிரி இது வந்து எங்களுக்கு ரொம்ப நாள் வந்து வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தது இந்த கேக்கு. ஸோ நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தருக்கு நாங்களே ஊட்டி விட்டுட்டு நாங்களே சாப்பிட்டுட்டோம். கடைசியில் பார்த்தா அதில் கட் பண்ணதுக்கு கத்தியே வரல. இருந்தாலும் நம்ம வீட்டில் தான் கத்தியிருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் கத்தியை வச்சு நாங்கள் ஈஸியாக வெட்டி கேக்கை வந்து மாற்றி ஊட்டியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா தான் நீங்கள் எனக்கு ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கீங்களா, அதை தாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு நானே வெக்கத்தை விட்டு கேட்க வேண்டியதாகிட்டு. அது என்னென்னு பார்த்தா அவங்க முத முதல்ல வந்து எனக்காக வந்து பொக்கே மாதிரி இந்த பூ வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. சரி அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே கேட்டுட்டேன். சொல்லுங்க. ஹாப்பி ஆனிவர்சரி பேபி. நீ தரியா அப்பா தருதா? அப்பா அப்பா தான் தருதா. நீ தரலையா எனக்கு? தேங்க்யூ. இப்போ வந்து நான் எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னா, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணதுக்காக நாங்கள் வந்து மாலுக்கு கிளம்பிட்டோம். அன்றைக்கி முந்த நாள் நைட்டே வந்து 12:00 வந்து கேக் கட் பண்ணி எல்லாமே செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து அடுத்த நாள் மாலுக்கு போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து ஆர்னோ ரொம்ப நல்லா சிக்கன் கேட்டுகிட்டே இருக்கான். இந்த கார்த்திகை மாதம் நான் வந்து வீட்டில் வந்து சிக்கன் வைக்க மாட்டேன் அப்படிங்கிறதுனால சரி வெளியே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும் வாங்கி கொடுத்தோம். அதே மாதிரி மீதி இருக்கிறது எப்படி அவங்க அப்பா தான் சாப்பிடுவாங்க, அதனால் நான் மட்டும் வெஜ்ஜு சாப்பிட்டேன். ஸோ அவனுக்கு மாலுக்கு போனாலே பைக்கு இந்த ட்ரெயினில் வந்து கண்டிப்பாக போயே ஆகணும் அவனுக்கு. ஸோ அவனுக்காக மெனக்கட்டும் வந்து மாலுக்கு வந்தாலே எப்போவுமே ஒரே ரவுண்டாக தான் அடிக்கிறது வழக்கம். அதுமாரி இந்த வாட்டி வந்து அவனுக்கு வந்து நல்ல பைக்கு ட்ரெயினில் அப்படி அவனுக்கு ரவுண்ட் அடிச்சாச்சு. அவனுக்கு வந்து நல்ல சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு அதனால் அப்படியே சரி நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அன்றைக்கி வந்து நிறைய வந்து புதுசாக பைக் எல்லாமே வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், அதில் இருந்துச்சு. அதே மாதிரி சந்திராயன் கெட்டப்பில் வந்து அங்கே வந்து வச்சுருந்தாங்க சென்டரில். அதுவுமே கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்து, அதேமாரி ஒரு நல்ல ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து சாப்பிட்ற இடத்துக்கு வந்து கிளம்பியாச்சு. ஏன்னா அதுக்குள்ளே க்ளோஸ் ஆகிடக்கூடாது, ஏன்னா நாங்கள் கிளம்பி போகிறதுக்கு லேட் ஆகிட்டு ஆர்னோ டியூஷன் முடிச்ச பிறகு தான் வந்து நாங்கள் வந்து போனோம். அதுக்கப்புறம் பார்த்தா நான் வந்து சிம்பிளாக எனக்கு தோசை போட்டுட்டு தோசை வித்து சாயா ஒரு டீ வந்து கேட்டிருந்தேன். ஸோ அது எல்லாமே வந்துட்டு இந்த தோசை வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து, அதுமாரி வடையும் கேட்டிருந்தேன். வடை வந்து அவ்வளோவா நல்லா இல்லை, மைதியெல்லாம் நல்லா இருந்தது. அவங்க அப்பா வந்து இங்கே வந்து இதை வந்து டால் கிச்சடின்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து பருப்பு சோறுன்னு சொல்லுவோம்ல அந்த சோறு தான் இவங்க வாங்கி சாப்பிடுதாங்க. அப்புறம் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நல்லா இருந்து அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆர்னோ வந்து சிக்கன் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி சிம்பிளாக நம்ம வந்து விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபன் ஜோனுக்கு போகணும்னு சொல்லிட்டான். பார்த்தா அதில் பேலன்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நெட்டில் பார்த்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மெனக்கட்டும் வந்து எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணோம். நெட்டில் வந்து பைசா வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அதுக்குள்ளே. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தான் விளாண்டோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாமே ஆஃப் பண்ணிட்டான். என்னடா இது அப்படி ஆகிட்டு அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தா சரி இப்படி நல்ல பல்காக அடிங்க பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டு அடிக்க சொன்னோம்னா அங்கே ஒன்றும் பண்ண முடியல. யாருன்னா நம்ம ஆர்னவ் தான் அஞ்சிலே நிற்குது, அடித்த ஸ்பீடாக அவ்வளோதான், ஒரு ஸ்ட்ரென்த் கிடையாது. சரி நம்ம வீட்டுக்காரர் அடிக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிங்கப்பா சும்மா எவ்வளோ தூரம் தான் போதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியாச்சு. சிங்கம் வந்து களத்தில் இறங்கிட்டு இப்போ சரி நான் எப்படி அடிக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்களுக்குமே ரொம்பலாம் ஒன்றும் வரல, மிஞ்சி போனால் ஒரு 55 அவ்வளோதான் வந்தது. அப்படி விளாண்டுட்டு அடுத்து ஆர்னவ் சொன்னால் இதில் லாலிபாப் நிறையா வரும்னு சொல்லிட்டு இதுக்கு ஆசைப்பட்டு போயிட்டான். அந்த லாலிபாப் அவன் ஒன்று கூட சாப்பிடல, அவனுக்கு பிடிக்கவே இல்லைன்ட்டான். சரி இதுலையாவது ஒரு எவ்வளோதான் லாலிபாப் கிடைக்கும், ஏன்னா லாஸ்ட் டைமில் ஒரே ஒரு லாலிபாப் மட்டும் கிடச்சிது. ஸோ இந்த வாட்டி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா இந்த வாட்டி வந்து நிறைய லாலிபாப் வந்து கிடச்சிது ஆர்னோவுக்கு. அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணதுனால கொஞ்சம் அப்படி இப்படி நல்லா ரொட்டேட் ஆகி ஒரு 4-5 லாலிபாப் கிடச்சிது.
ஆர்னோக்கு வந்து பயங்கர சந்தோஷம், ஐயோ லாலிபாப் நிறைய கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் கடைசியில் பார்த்தா அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். ரொம்ப வந்து இதாக இருக்குது அதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லிவிட்டு அதை வந்து தூரத்துக்கு போட்டுட்டான். ஆனால் அவன்கிட்ட இருந்த ஹாப்பி வந்து அன்றைக்கி ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இது ஒரு கேம், இது விளாடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. சார் ஃபஸ்ட் வாட்டி விளாடும் போது எப்படி விளாடன்னு தெரியாமல் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் தான் தெரிஞ்சுது அவங்களுக்கு எப்படி விளாடுன்னு சொல்லிவிட்டு, மறுபடியும் நீங்களே விளாடுங்க அப்படின்னு சொல்லிச்சு. மறுபடியும் ஒரு ரெண்டு வாட்டி ட்ரை பண்ணாங்க, ஆனால் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து பண்ண முடியல, மிஸ் ஆயிட்டு. கரெக்டாக நம்ம என்ன தான் பிளான் பண்ணி பண்ணாலுமே எப்படி பார்த்தாலும் எனக்கு பார்க்க கொஞ்சம் வந்து மிஸ் ஆன மாதிரியே தோணுது இந்த கேமில் வந்து. என்ன ட்ரை பண்ண சொன்னாங்க, எனக்கு வந்து நான் சுத்தமாக வரல இந்த விளையாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்ககிட்ட. எனக்கு எது பட்டாலுமே மாற்றி மாற்றி தான் பே உழுது, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு வந்து ஃபேவரட் பஞ்சு மிட்டாய் இந்த ஆர்னோ வேணும்னு சொன்னேன். எப்படி பார்த்தாலும் இந்த ஆர்னோ சாப்பிட மாட்டான்னு தெரியும், ஏன்னா இந்த பஞ்சு மிட்டாய் சாப்பிட போகிறதே நான் தான். எனக்கு வந்து பஞ்சு மிட்டாய் சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு பஞ்சு மிட்டாய் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதை விரும்பி சாப்பிடுவேன். இந்த பஞ்சு மிட்டாய் வந்து 120 ரூபா, ரெண்டு வாங்கினா 250 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து எனக்கு வேணும்னு சொல்லியிருந்தேன். முதல்ல வந்து ஒரு ஹாட் ஷேப்பில் வந்து ஒன்று பண்ணியிருந்தேன், இதில் வந்து சில டிசைன் இருக்குது அதை வந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா அதில் உங்களுக்கு வரும்னு சொன்னாங்க. நான் ஹாட் ஷேப்பில் கொடுத்தேன், அது வந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் வேறு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்தேன். அது செஞ்சு முடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு 2 நிமிஷம் ஆகிட்டு, ஆல்ரெடி ஒரு வாட்டி நான் வீடியோவில் போட்டிருந்தேன் இந்த மாதிரி பஞ்சு மிட்டாய் இதில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது சிம்பிளாக சின்ன மினி விளாகாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நீட்டாக பெருசாகவே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். நல்லா ஃப்ளவர் டிசைனில் வந்துச்சு, சூப்பராக இருந்து. ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து டைமே ஆகிட்டுன்னு சொல்லலாம், அவ்வளோ நேரம் உட்காந்து சாப்பிட்டேன். ஆர்னோ வந்து எனக்கு வெட்டிங் டே கிஃப்ட் மாதிரி ஃப்ளவரை வந்து கொடுத்துருக்கானா. அதுக்கப்புறம் நல்லா உட்காந்து பஞ்சு மிட்டாய் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அந்த நேரம் பார்த்து ஆர்னோ ஐஸ்கிரீம் வேணும் கேட்க, அவன் ஒரு சைடு ஐஸ்கிரீம் சாப்பிட, நான் ஒரு சைடு வந்து அழகாக உட்காந்து பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஏன்னா பஞ்சு மிட்டாயை நான் ஒத்தையில் தான் முடிக்கணும். அதேமாதிரி பஞ்சு மிட்டாய் நான் யாருக்குமே ஷேர் பண்ணல, நான் ஒத்தையிலே பஞ்சு மிட்டாயை சாப்பிட்டுட்டேன். ஆர்னோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு முடியலை. கடைசியில் எப்போவுமே வந்து பண்ணுற வேலை என்னென்னா ஏதாவது மிச்சமாயிட்டுனா அவங்க அப்பா கிட்ட தள்ளி விட்றது, வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்க அப்பா தான் உட்காந்து சாப்பிட்டாங்க. எங்கள் வெட்டிங் டே வந்து ரொம்ப நல்லா போச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணோம், ரொம்ப ஜாலியாக இருந்து. எல்லாத்துக்கும் சேம் கலரில் ட்ரெஸ் வேறு. இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது, அந்த ட்ரெஸ்ஸை நான் ஊர்லேருந்து அம்மா எனக்கு வாங்கி கொடுத்து விட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இந்த ட்ரெஸ் வேறு, சாரீ வேறு. அதேமாதிரி அவங்களுக்கு ஒரு குர்த்தா, ஆர்னோக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அன்றைக்கி டே வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்கள்ட்ட விடைபெறுவது நான் உங்கள் மும்பை தமிழச்சி. பாய் பாய்.